ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் போன்ற மூன்று துறையிலும் சிறந்த வல்லுநரான சித்தர் அருள் பாபாஜி நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் பாபாஜி. வணக்கம்மா. உங்கள் சார்பாக நான் பல சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சாய்பாபா நாமம் வாழ்க, புட்டபத்திரி பாபா நாமம் வாழ்க. சொல்லுமா, ஜாதகத்தில் ஒருத்தர் பெயர் மாற்றம் செய்கிறதுனால அவருக்கு வெற்றி பெற முடியுமா, அதோட பலன்கள் என்ன பாபாஜி? பெயர் மாற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணவன் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறான். புரிஞ்சுங்களா? நம்ம ஏதோ சாதாரணமாக வேலை செய்கிறோம், போகிறோம் வரோம்னா அது வந்து நார்மலான லைஃபுக்குள்ளே போயிடும். நான் வந்து சினிமா துறைக்குள்ளே இருக்கிறேன், அதை வந்து அதேமாதிரி இசைத்துறையில் இருக்கிறேன், நடனத்துறையில் இருக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய நிறுவனம் தொழில் வச்சு நடத்துகிறேன், அதாவது வியாபாரம் பண்ணுறேன். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேரை மாற்றாமல் அதே சொந்த பேர்லேயே இருந்ததுன்னா அது வெற்றி பெற முடியாது. இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிற அத்தனை பெரிய பெரிய ஜாம்பவான்களும் வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணவங்க தான். எல்லாமே அவங்க வந்து எந்த துறையாக இருந்தாலும் இந்த துறைக்குள்ளே செலக்டட் பண்ணும்போதே வந்து உடனே பெயரை மாற்றிடணும். அப்படி பெயர் மாற்றி நம்ம பண்ணோம். அதேமாதிரி நியூமாலஜி, அந்த நியூமாலஜிக்குள்ளே போகும்போதே வந்து அதுக்கு ஜியோமாலஜி வந்துடும். அப்படியாது அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன ராசிகள் போகணுன்றாலும் அப்படியே ப்ரொசீஜர் அப்படி கண்டினியூ வந்துனே இருக்கும். அதுக்கு என்ன கலர் வேணும் அதெல்லாம் வந்துக்கினே கண்டினியூ வந்துனே இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பெயர் மாற்றம் மட்டும் இல்லை, பெயர் மாற்றத்தில் கூடவே வந்து அந்த ஜியோமாலஜிஸ்ட் அப்படின்னா கூட நவரத்தனங்களை வந்து கூட வந்து இணைச்சிக்கிறது. இதை இணைச்சி செய்யும்போது அந்த பெயர் மாற்றத்துக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும். அதேமாதிரி பெயர் மாற்றத்தினால நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு தொழில் மட்டும்தான் வெற்றி பெற முடியுன்றது இல்லை. திருமணமே ஆகாமல் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கூட ஒரு பையனுக்கு கூட பெயர் மாற்றம் பண்ணி முடித்து உடனே அந்த அடுத்த மாதத்திலே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நிச்சயமாக தாவறது கல்யாணம் ஆகிறது ஆகிடும். பெயர் மாற்றத்துக்குள்ள சக்தி இருக்குது. புரிஞ்சுங்களா? உலக புகழ் பெற்ற சித்தர் அருள் பாபாஜி சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உள்ள மக்களால் பாராட்ட பெற்றவர். பலருடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றியவர். சாய் பாபா, புட்டபர்த்தி பாபாவுடைய ஆசி பெற்ற சீடர். ஒரு முறை சந்தியுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். சித்தர் அருள் பாபாஜியை சந்திக்க வேண்டிய முகவரி: யாகராயா தெரு, டி நகர், சென்னை. போன் 7358010628. பொதுவாக எந்த ராசிக்கு எந்த செடி வீட்டில் வளர்த்தால் பலன் கிடைக்கும் பாபாஜி? இப்போ தனுசு ராசின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து அடுக்கு மல்லின்னு ஒரு செடி இருக்கு. அந்த செடியை வீட்டில் வச்சு வளர்க்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு எம்ம பயம் நீங்கும். அதே மாதிரி அந்த அடுக்கு மல்லி செடியை வச்சு நம்ம வந்து வளர்க்கும் போது அதில் வந்து அக்னி பயம் நீங்கும். புரிஞ்சுங்களா? நெருப்பு கண்டம்னு சொல்லி அது நீங்கும். அதேமாதிரி மகர ராசியாக இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க சனியினுடைய ஆதிக்கத்தோடு பிறந்தவங்க. சனியினுடைய ஆதிக்கத்தோடு பிறந்திருக்கவங்க வந்து ஹெல்த் ரைஸ் குறையும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செம்பருத்தி செடி இருக்கு இல்லையா, அந்த செம்பருத்தியை வச்சு வளர்க்கலாம். அதேமாதிரி கும்பராசியை எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் சனியினுடைய ஆதிக்கத்தோடு பிறந்தவங்க. செம்பருத்தியில் வந்து அடுக்கு செம்பருத்தின்னு ஒன்று வருது, அதை வந்து கும்பராசி நேயர்கள் வச்சு அதை வந்து வளர்க்கலாம். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம்னு சொல்கிற மீன ராசி, அவங்க வந்து நானாக்கா குருவோட ஆதிக்கத்தோடு பிறந்தவங்க. அப்படி குருவோட ஆதிக்கத்தோடு பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்ச அரளின்னு ஒரு செடி ஒன்று இருக்கும், அதை வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கும்போது அவங்களுக்கு லட்சுமி கடாட்சமும் நல்ல விதமான செல்வ செழிப்புகளும் கிடைக்கும் மீன ராசிக்கு. அதே மாதிரி நம்ம வந்து மேஷ ராசியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய இதோடு அவங்க பிறந்தவங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் ராம் சீதான்னு ஒரு பழம் செடி மரம் இருக்கும், அந்த ராம் சீதா வாயின்னு வந்து வீட்டில் வச்சு வளர்க்கும் போது அவங்களுக்கு ஏற்படுகிற கஷ்ட நஷ்டம் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக குறையும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து கும்பிட்டுக்கிட்டே வரும்போது அதை வச்சு எப்படின்னு சொல்கிறதுனா வழிவும் படலாம், அதை வழியே படலாம். எப்படின்னா அதை வீட்டில் வச்சு பண்ணும்போது வழிபடணும், கும்பிடலாம் தப்பு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நம்ம கன்னி ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் என்ன சார் ரொம்ப முக்கியமான விஷயம்? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கன்னி ராசிக்கு. அவங்க என்ன பண்ணலாம், வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய விசிறி வாழைன்னு ஒன்று இருக்குது, விசிறி வாழையை வந்து அந்த கன்னி ராசிக்காரங்க வளர்க்கும் போது அவங்க பெரிய பெரிய தொழில் நஷ்டம் பிரச்சனை எது வந்தாலும் தடுத்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் விசிறி வாழை. அதேமாதிரி சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வந்து வீட்டில் அதாவது பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் நான் பிறந்திருக்கேன் சார், எனக்கு என்ன மரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வீட்டில் வளர்க்க முடியுன்றது வளர்க்கலாம். ஏன்னா நெல்லிக்கனி இருக்கு இல்லையா, நெல்லிக்கனி மரத்தை வந்து வீட்டில் வச்சு வளர்க்கும் போது கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம் குறையும், சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து செல்வம் பெருகும். உலக புகழ் பெற்ற சித்தர் அருள் பாபாஜி சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உள்ள மக்களால் பாராட்ட பெற்றவர்.
பலருடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றியவர். சாய் பாபா புட்டபர்த்தி பாபாவுடைய ஆசி பெற்ற சீடர். ஒரு முறை சந்தியுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். பில்லி சூன்யம் விலக, வியாபாரத்தில் வெற்றி பெற, தொழில் சிறக்க, குடும்ப பிரச்சனைகள் தீர, கணவன் மனைவி பிரச்சனைகள் விலக, சித்தர் அருள் பாபாஜியால் உருவாக்கப்பட்ட பஞ்சமுகி நவசக்தி யந்திரம். யந்திரம் தாயத்து மற்றும் வசிய மூலிகை பொடி, விலை ₹1000 மட்டும். குடும்பத்தில் ஏற்படும் மாந்திரீக பிரச்சனைகள் விலக, கண் திருஷ்டி அகல, வியாபாரம் பெருக, சுதர்சன மகா யந்திரம். சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெரிய யந்திரம். தாயத்து வசிய பொடி ₹1500 மட்டுமே. ஃபார் புக்கிங் கான்டாக்ட் 7358010628. நினைத்த காரியம் வெற்றி பெற, திருமணம் தடை நீங்க, குழந்தை பாக்கியம் பெற, கணவன் மனைவி ஒற்றுமை, வியாபாரம் பெருக, தொழில் சிறக்க, தீவினை தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், வாஸ்து தோஷம் விடுபட, தீய சக்திகளால் வரும் மனபயம் நீங்க, எதிரிகள் விலக, கல்வி சினிமா அரசியலில் வெற்றி பெற, உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து சித்தர்கள் கூறிய அபூர்வ மூலிகைகளாலும் ஆன்மீக பரிகாரத்தாலும் சரி செய்கிறார். பெயர் வசீகரம், வியாபார வசீகரம், ராஜ வசீகரம் மூலம் ராஜயோகத்துடன் வாழ வழி செய்கிறார். சித்தர் அருள் பாபாஜியை சந்திக்க வேண்டிய முகவரி: யாகராயா தெரு, டி நகர், சென்னை. போன் 7358010628.